வாட்ஸ்அப் யூடியூப் அமேசான் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா வந்து, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ரேடியேட்டர் கார்டு வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகுது. ஆனால் வந்து நான் இன்னும் அதை ஃபிக்ஸே பண்ணலை. சரி ஓகே, இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தோமா, சரி அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த ரீசெண்டாக நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. கேஷன் கஸ்டம்ஸ்லேருந்து தான் வாங்கினேன். நம்ம பேரெல்லாம் போட்டு ரேடியேட்டர் கார்டு அவரே தனியாக கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஓகே, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங்கெல்லாம் வேறு லெவலு, ரொம்ப டைட்டியமா. கோயம்புத்தூர்லேருந்து ஆக்சுவலாக இது வந்தது. ஷிப்பிங் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப டைட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதான் நம்ம ரேடியேட்டர் கார்ட் விஸ் த்ராட்டில் நம்ம இன்ஸ்டா ஐடி அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வேறு எதாவது இருக்கா பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை, வேறு அட்டைப்படி தான் விஸ் த்ராட்டில். நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி அப்படியே போட்டு கேட்டிருந்தேன், அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. தென் கேஷன் கஸ்டம்ஸ் அவங்களோட லோகோவோட ஸ்டிக்கரும் ஒரு ரெண்டு அண்ணம் பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ நான் இது பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து UJ10 கோடு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து அன்லக் ஜாக்கு சேனலில் அவர் போட்டிருந்தார், அதை பார்த்தா நானும் ஆர்டர் பண்ணேன். ஸோ அவருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கோடு கொண்டு கொடுத்துருந்தார், அதை போட்டதுனால எனக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட்டும் வந்தது. நீங்களே வேணா அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, ஸ்டிக்கர்லாம் கீழே உள்ளதே. ஓகே, ரெண்டணம். ரேப்பிங் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ செமையான ஒரு பேக்கிங் விஸ் த்ராட்லர். இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 10 நம்பர் ஸ்பேனரும் 4 நம்பர் ஆலன் கீயும் தேவை. ஆல்ரெடி நான் ஆல்ரெடி எல்லா போல்ட்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லைட்டாக திருக்குனாலே போதும், கலண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறது கழட்டணும். ஆல்ரெடி ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டை கழட்டிட்டு தான் நம்ம உள்ளே இந்த கார்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல்லா போல்ட்டு கூடயும் வாஷர் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. நீ சென்டரில் ஃபோனில் இருக்க போல்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. ஓகே, இது ஒரு சைடில் உள்ள அவங்க ஸ்டாக்காக கொடுத்துருக்க கார்டு ஒரு சைடில் உள்ளது. தென் அதே மாதிரி அந்த பக்கமும் கழட்டணும்.
ரெண்டு பக்கமும் உள்ள கார்டு வந்து கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்க ரேடியேட்டர் கார்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கார்டை தூக்கி வச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த கார்டில் வந்து இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவெல்லாம் வந்து இது கவர் பண்ணிடும். ஸோ இது சின்ன சின்ன கல்லெல்லாம் அதுக்குள்ளோடி போக தான் செய்யும். பட் அதை வந்து பெரிய அளவு ரேடியேட்டர் வந்து டேமேஜ் பண்ணாது. பட் பெரிய கல்கள் வந்து போச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். ஸோ இது வந்து போக விடாமல் தடுக்கும். அதான் இதோட வேலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. டாடா, பாய்.